इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा बोध में होगा गारंटी। கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், ராகுல் காந்தி பரபரப்பா சில விஷயங்கள பேசியிருக்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்றைக்கு மோடிக்கு அடிமையாக செயல்படக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், சட்டங்களும் இயற்றப்படும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவர் இந்த சமீப காலத்துல கூறி வரக்கூடிய விஷயம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ராகுல் காந்தியினுடைய அரசியல் இதுல பார்க்க முடியுது. அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறது என்னன்னா, பாஜகவை தோற்கடிக்கிறது மட்டும் எங்களுடைய இலக்கு அல்ல, RSS-ஐ ஒழித்து கட்டுவதே எங்களுடைய இலக்கு. இந்த பக்கம் மோடி வந்து காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு வச்சுட்டு முழக்கமிட்டு வந்தாரு. இன்னைக்கு காலகட்டத்துல அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறதே இல்லை. ஏன்னா பல மாநிலங்கள்ல காங்கிரஸுக்கு தோத்து போயிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து அவங்க ஆணி வேறையே கை வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி பேசக்கூடியது எல்லாமே 1000 வருடங்களுக்கு சித்தாந்தம், இந்தியாவை அடிமைப்படுத்தி வந்திருந்த சித்தாந்தத்திற்கு எதிரான போர், RSS ஒழிச்சு கட்டுறதா என்னுடைய முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறத உறுதிபட சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் காங்கிரஸ்ல இந்த மாதிரி ஒரு கொள்கை உறுதியோட பேசுனது யாருமே இல்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல ராகுல் காந்தி அவருடைய சித்தாந்த தெளிவுக்கு வந்து வாழ்த்துக்கள் தோழர். ஏன்னா இதற்கு முன்னாடி எந்த காங்கிரஸ் தலைவர்கிட்டயும் இல்லாத ஒரு சித்தாந்த புரிதல். ஈவன் நேரு காலகட்டத்திலயே வந்து பாத்தீங்கன்னா அவரு சில சனாதன விஷயங்களை தான் அவர் வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஏன்னா அன்னைக்கு இருந்த களம் அப்படி, அவருக்கு வந்து இந்த சனாதன தர்மம்னு ஒண்ணு இருக்கு, இந்து மதம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கலாம் வந்து அவர் பேசியிருக்காரு. பட் ராகுல் காந்தி அந்த விஷயங்களும் பேசுறாரு. பட் அவர் கட்டமைக்கிற இந்து, அவர் கட்டமைக்கிற இந்தியாங்கிறது வந்து டோட்டலி வேற. அது வந்து மத நல்லிணக்கம் இருக்கணும், மியூச்சுவலி கோ எக்ஸிஸ்டன்டான எல்லா விஷயங்களும் இங்க இருக்கணும். அதாவது இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், இவ எல்லாருமே இங்க மியூச்சுவலா இந்த நாட்டுல இருக்கணும், சகோதர பற்றோட இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. இதற்கு முழு முதற் தடையா இருக்கும் ஒரு அமைப்பு, ஒரு இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா அது RSS. நான் வந்து என்னோட நண்பர்கள் கிட்ட பேசும்போது நான் எப்பவுமே பேசுவேன், இந்தியாவில இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு டிஎன்ஏ, ஒரு பிரச்சனைகளுக்கான டிஎன்ஏ ஒரு காரணம் இருக்கும்ல. டிஎன்ஏ தானே எல்லாத்துக்கும் வந்து மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் வந்து RSS தான். RSS சித்தாந்தம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் போன்ற ஒரு சித்தாந்தம். அந்த RSS சித்தாந்தத்தை கொண்ட நபர்கள் அவங்க வந்து இந்து மதத்தை வந்து பெருமையா பேசுவாங்க, இந்து மதம் தான் வந்து இருக்கிறதுலயே ஆகச்சிறந்த மதம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபைன். ஆனா அவங்க அதிகாரத்தை வந்து கைப்பற்றும் போது அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். உதாரணமா சொல்ல போனா வினோத் ராய்னு ஒரு நபர், உங்களுக்கு தெரியும், 2G ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் RSS சித்தாந்தம் கொண்ட நபர் தான். அந்த சித்தாந்தம் கொண்ட அந்த நபர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்து விட்டதாக ஒரு நம்பரை வந்து கொடுக்குறாரு. கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்தார் அவர், முன்னாள் CAG. அப்ப 176,000 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை திமுக மீதும் RSS மீதும் காங்கிரஸ் கூட்டணி மீதும் வந்து வச்சார். அன்னைக்கு காங்கிரஸ் வந்து அதை வந்து டிஎம்கேவை சப்ரஸ் பண்ண ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதன் விளைவு அது காங்கிரஸே வந்து வரும் காலங்களில் வந்து அட்டாக் பண்ணி காங்கிரஸே வந்து ஒரு 19% ஓட் பேங்க் பார்ட்டியா வந்து மாத்திருச்சு. இப்ப நீங்க ஓட்டு வங்கி நான் ஏன் சொல்றேன்னா, பாஜகவுடைய 2019 ஓட் ஷேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 37.4. ஒட்டுமொத்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்களோட ஓட் ஷேர் வந்து 37.4. அதாவது 62.6% இந்தியர்கள் வந்து பாஜகவை விரும்பவில்லை. ஏதோ என்ன காரணம் இருக்கலாம், ஒவ்வொரு காரணம் இருக்கலாம், மோடி பிடிக்காம போயிருக்கலாம், பாஜகவுடைய கொள்கையை பிடிக்காம போயிருக்கலாம், காங்கிரஸ் பிடிக்கலாம், இல்ல மற்ற கட்சிகளை வந்து மாநில கட்சிகளை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஆனா 62.6% மக்கள் வந்து பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த புள்ளியில நம்ம பார்க்கணும். அதே போல காங்கிரஸ்க்கு எத்தனை பேர் வந்து ஆதரவு தந்திருக்காங்க, 19.5%. இது எதனால்னா காங்கிரஸ்க்குள்ள ஏற்பட்ட ஒரு சித்தாந்த வீழ்ச்சி, சித்தாந்த புரிதலின் வீழ்ச்சி. காங்கிரஸே வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவ பார்ட்டியாக மாறிவிட்டது. சோ இப்ப என்ன ஆகும்னா, அக்ரஸிவ் இந்துத்துவ பண்றவங்கள வந்து நம்புற ஒரு கூட்டம் இருக்கு. நீ வந்து சாஃப்டா பண்ற விஷயத்த அவன் அக்ரஸிவா பண்றான், நீ எதுக்கு எடுக்கு, தேவையில்லை நான் அவங்ககிட்டயே போயிடுறேன்னு சொல்லிட்டு அப்படி போனவங்க தான். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற இந்த 300 MPs கிட்ட இருக்காங்க இல்லையா,
இதுல கிட்டத்தட்ட 120 எம்பி காங்கிரஸ்ல இருந்தோ மற்ற கட்சிகள் இருந்தோ வந்து போனவதான் பிஜேபிக்கு. பிஜேபிக்குன்னு வந்து ஒரு கட்சி எம்பி ஸ்ட்ரென்த் கிடையாது, ஓட் பேங்குமே கிடையாது, மேற்பட்ட எம்பிக்கள் வந்து அவங்க தங்களுடைய செல்வாக்குல ஜெயிச்சுதான் வந்தாங்க. ஆமா, தனிநபர் இப்ப உதாரணமா சொல்ல போனா அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஒருத்தர் திமுக இருக்காரு, அவர் வந்து ஒரு தனிநபர் செல்வாக்கு, அவர் வந்து திமுகலயே இருப்பாரு அதிமுகலயே இருப்பாரு, அந்த தொகுதியில அவருக்குன்னு ஒரு தனிநபர் செல்வாக்கு இருக்கு, அவர் என்ன செஞ்சாருங்கிறதுலாம் செகண்டரி. பட் அங்க வந்து ஒரு சாதிய கட்டமைப்பு, ஒரு தனிநபர் கட்டமைப்பு, அதெல்லாம் அங்க இருக்கு. ஸோ அது அப்படி வந்து எல்லா ஒவ்வொரு தொகுதியும் ஒரு ஒரு ஈக்குவேஷன்ல ஒர்க் ஆகும் தோழர். அது போல பிஜேபி தனிநபர்களை வந்து கேப்சர் பண்றாங்க. இப்ப உதாரணமா சொல்ல போனா பிரஃபுல் பட்டேல் அவருடைய கேஸ வந்து இப்ப தள்ளுபடி பண்றாங்க, பல வருஷம் பெண்டிங் இருந்த கேஸ, அவன் சிபிஐ வழக்கு வந்து தள்ளுபடி பண்றாங்க. ஸோ இது எல்லாம் நன்கு உணர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் ஆர்எஸ்எஸ் நான் ஒழிப்பேன், அதோட சித்தாந்தத்தை மட்டும், அதாவது பிஜேபி ஒழிச்சா மட்டும் பத்தாது, ஆரோக்கியத்தையும் ஒழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும், அப்பதான் இந்த நாடு வந்து உருப்படும். அது மட்டும் இல்லாது அவர் வந்து ஓப்பனா சில விஷயங்கள் பேசுறார், எங்கள் ஆட்சி அமைந்தால் நாங்கள் வர அடுத்த எங்க ஆட்சி அமைந்தால் அப்போ இந்த விஷயத்த இன்வால்வ் ஆன அதிகாரிகளை எல்லாம் நாங்கள் வந்து நிச்சயம் தண்டிப்போம். எந்தெந்த அதிகாரிகள் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க, உதாரணமா சொல்ல போனா இப்ப இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்களுக்கு வந்து ஒரு வரம்பு மீறி ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. சிபிஐ ஐடி இதுல எல்லாம் வந்து எந்தெந்த அதிகாரிகள் தன்னுடைய அதிகார வரம்பிற்கு மீறி செயல்படுறாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்டை எடுத்து அவர்களை வந்து நிச்சயம் சட்டத்திற்கு முன்னால நிக்க வச்சு நாங்க தண்டனை கொடுப்போம்னு சொல்றாரு. ஆக்சுவலா அது பிராக்டிக்கலி வந்து அது ஒரு லாங் பெயின்ஸ்டேக்கிங் ப்ராசஸ் தான், இருந்தாலும் அதை ஓப்பனா பேசுறாரு பாத்தீங்களா. ஏன்னா ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே இதை வந்து பேசுறதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும். அப்போ கலை யதார்த்தம் அவருக்கு புரிஞ்சிருக்கு, இங்க ஒரு ஆட்சி மாற்றம் என்பது ஒரு கண்ணுக்கு சாத்தியமான ஒன்று, ஒரு பாசிபிளான ஒரு விஷயம்னு வந்து அவருக்கு புரிஞ்சிருக்கு, அதனால அவர் ஓப்பனா பேசுறாரு. அண்ட் ஆல்சோ தோழர், நான் பார்த்த வரைக்கும் அவருடைய ரெண்டு யாத்திரா, அதாவது ஃபர்ஸ்ட் பாரத் ஜோடோ யாத்திரா, அடுத்து பாரத் நியாய யாத்திரா, ஒன்னு காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இன்னொன்னு வந்து அருணாச்சல் பிரதேஷ் டு மும்பை வரைக்கும், அதாவது குஜராத் போயிட்டு மும்பை ரிட்டர்ன் வராரு, அந்த மாதிரி. இதுல மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி, அவர் மக்கள் கிட்ட போய் சென்றடைந்து விட்டார். இதுக்கு சின்ன உதாரணம், நீங்க என்னடா நீ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றேன் நீங்க கேட்கலாம், அவர் பாரத் ஜோடோ யாத்ரா சென்ற அந்த காலகட்டத்தில் தான் கர்நாடகா தெலுங்கானா இங்க எல்லாம் வந்து தேர்தல்கள் நடந்தது. அந்த தேர்தல்களுடைய முடிவுகளை வந்து நம்ம பார்க்கணும். நீங்க கேட்கலாம், இல்ல இல்ல பாஜகவுடைய சர்க்கிள், பாஜகவுடைய சர்க்கிள் எல்லாம் கிடையாது, அவங்க வந்து மக்களுக்கு வந்து எந்த மாநிலத்தையும் நல்லாட்சி கொடுக்கல, ஆனா ராகுல் காந்தியுடைய அங்க தேர்தல் பரப்புரை அவங்க வந்து அந்த மாநிலத்திற்காக பிரத்யேகமாக அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகள், இந்த வளர்ச்சி பாதையை நோக்கி நாங்க கர்நாடகாவை வந்து அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு வந்து அங்க அவங்க கொடுத்த வாக்குறுதி. தமிழகம் போலவே வந்து பல டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அவங்க எலக்ட்ரல் ப்ராமிஸ் கொடுத்ததால அங்க வந்து ஒரு நல்ல ரீச், இதேதான் வந்து தெலுங்கானாலையும் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அவருடைய முதல் பாரத் ஜோடோ யாத்ரா வந்து தென் மாநிலங்களிலும் சரி, அவர் கடந்து வந்த பாதைகளையும் சரி, அவருக்கு வெற்றிகளையும் பல மக்கள் ஆதரவுகளையும் வந்து பெற்று தந்திருக்கு. இப்போ ரெண்டாவது நியாய யாத்ரா உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு மாநிலங்கள்ல எவ்வளவு பெரிய ஒரு கொதிப்பு மனநிலை இருக்கு, பாஜக வெறுப்பு அங்க வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கு, பாஜகவாலேயே வந்து அங்க கேண்டிடேட்ஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியல. சோ பாஜகவுடைய பிளான் என்னன்னா வடகிழக்கு மாநிலங்கள தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சு வரணும், விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த பிளான்ல தான் அவங்க இருக்காங்க. சோ இப்போ தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. சோ இந்த இப்ப இருக்கிற அந்த மெயின் ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு எளிதில வந்து இப்ப நடந்த தேர்தல்ல சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இங்க மத்திய பிரதேசத்துல உங்களுக்கு தெரியும் போன முறையே காங்கிரஸ் வந்து ஆட்சி பிடிச்சாச்சு, அதன் பிறகு வந்து இவங்க ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணிட்டு அவங்களை வந்து ஆட்சியை விட்டு அகற்றினார்கள். சோ மத்திய பிரதேசலயும் காங்கிரஸ் நெக் டு நெக் ஃபைட் கொடுக்குறாங்க, சத்தீஸ்கர்ல, இந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் உத்தரகாண்ட்ல, ஹிமாச்சல் பிரதேஷ்ல, இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெக் டு நெக் ஃபைட், ராஜஸ்தான் நெக் டு நெக் ஃபைட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. பிளஸ் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற ஏஜென்சிஸ் எல்லாமே பாஜகவுக்கு நம்ம மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர்களை மாதிரி ஒரு அந்தர்பல்டி அடிச்சுட்டு திருப்பி ஓடி வர மாதிரி யாருமே இருக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியும், தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த கவுண்டிங், எலெக்ஷன் கவுண்டிங் நடக்கும், பெரிய போலீஸ் ஆபீசர்லாம் வந்து ஜெயலலிதா ஆட்சியில வந்து ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இங்க ரிசல்ட் அப்படியே மாறும்போது உடனே அறிவாலயத்துக்கு நோக்கி ஓடி வருவாங்க, அது ஒரு அந்தர்பல்டி அடிப்பாங்க. அந்த மாதிரி அந்தர்பல்டியும் வந்து நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம் ஜூன் 4 தேதி.
வாக்கு எண்ணிக்கையில வந்து அந்த மெஜாரிட்டி வர 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 எல்லா காங்கிரஸ் பக்கமும் இல்ல எல்லா அதிகார வளையங்களும் வந்து காங்கிரஸை நோக்கி படையெடுப்பார்கள். இது எந்த எல்லா மாற்றுக்கிறதே கிடையாது. இது நம்ம தொடர்ந்து நம்ம அதை பத்தி அதிகம் பேசுவோம். நிச்சயமா தோழர், இப்போ அந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் தேர்தல் வந்து காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்திச்சிருச்சு, இது மோடிக்கான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டி குறிக்கிறாங்க இல்லையா பாஜக காரங்க. இதுல குறிப்பிட்டு பலரும் அறியாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளே தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா இந்த வடக்கன்ஸ் தான் பிஜேபி ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பொத்தாம் பொதுவா நம்ம சொல்லிடுறோம். ஆனா கள நிலவரம் பாத்தீங்கன்னா, வட மாநிலங்கள்ல பாஜகவுக்கு கோர் ஏரியான்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள்லயே அவங்களுக்கு அதிகபட்சமா 47% தாண்டி ஓட்டு சதவீதம் இல்லை. ஏன்னா இந்த 3 மாநிலங்களிலுமே தோல்வியை சந்திச்ச காங்கிரஸ் கட்சி 42% வாக்குகளை இன்டாக்டா வச்சிருக்கிறாங்க. நேருக்கு நேர் போட்டி, எந்த கூட்டணியும் இல்லாம ஒற்றைக்கு ஒற்றை போட்டி, பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு போட்டி போட்டு இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தை இன்டாக்ட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இன்னைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையா இருக்கிறாங்க, பிளஸ் ராகுல் காந்தி அவருடைய கேரண்டி 10 ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து வேலை செய்யறப்ப அந்த இந்தி ஹார்ட்லேண்ட் ஏரியா வந்து பாஜகவை விட்டு நழுவி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி வரக்கூடிய சர்வேக்களே அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவருடைய வருகையினால பாஜகவினுடைய கோர் ஓட் பேங்க், அந்த ஹிந்து வாக்குகள் அப்படிங்கிறது சிதறடிக்கப்படுது அப்படிங்கிறத பல்வேறு செய்தி நிறுவனங்கள் தான் ஆய்வு கட்டுரையா வெளியிட்டாங்க. சோ இப்ப அதன் அடிப்படையில தான் என்னுடைய கேள்வி, இதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர்? இல்ல 100% நீங்க சொல்ற ஃபேக்டர் தான், 10 இயர்ஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி, அதே போல நெக் டு நெக் ஃபைட் கொடுத்துருக்கு காங்கிரஸ், எந்த கொலிஷனும் இல்லாம கூட்டணி இல்லாமலே. இப்ப கூட்டணி இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணி, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது, அந்த கைதுக்கான மக்கள் கைதை எதிர்த்து மக்கள் எழுச்சி, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. அதே போல அவர் கொடுத்த எலெக்ஷன் ப்ராமிசஸ், அவர் ப்ராமிசஸ் கொடுத்தார் இல்லையா, நாங்க இந்த விஷயங்கள்லாம் செய்வோம், இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், க்வெஸ்சன் பேப்பர் லீக் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு தனி வாரியமே அமைப்பான்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற ப்ராமிசஸ் எல்லாம் வந்து, அதே மாதிரி விவசாயிகளுக்கு MSP வந்து நான் உறுதி செய்யறேன், ஒரு 10 ப்ராமிஸ் வந்து அவர் கொடுத்தாரு. ஸோ இது எல்லாம் வந்து மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ரீச். அண்ட் ஆல்சோ இப்போ ஆன்கோயிங் விவசாயிகள் போராட்டம், இது எல்லாமே ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல பிஜேபிய மிகப்பெரிய அளவில் ஒரு செட்பேக்கா இருக்கும். தோழர் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எலெக்ஷன் டைம்ல பிஜேபி எப்பயாவது பிஜேபியோட தலைவர்கள் ரெஸ்ட் எடுத்து பாத்திருக்கீங்களா? இல்ல. எந்த அளவுக்கு ஃபீல்ட் ஒர்க் செய்வாங்க அவங்க? மோடியை எடுத்துக்கோங்க, அவர் வந்து தமிழ்நாட்டுல காலையில இருப்பாரு, மத்தியம் கேரளால இருப்பாரு, சாயந்தரம் வந்து கர்நாடகால இருப்பாரு, இப்படிதான் வந்து பரப்புரை செய்வாரு. கடந்த 5 திரு மோடி அவர்கள் பரப்புரைக்கு செல்லவில்லை. அவங்க வந்து ஒரு வியூகம் வகுக்கிறாங்க, இப்ப என்ன பண்ணலாம். இப்ப கூட்டணி எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எந்தெந்த அவங்களோட NDA யாரெல்லாம் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம், ஏன்னா மக்கள் கிட்ட இப்போ பிஜேபியில போட்டியிடுறதுக்கே வந்து நார்த் இந்தியாவில நிறைய பேர் வந்து தயங்குறாங்க, நான் போட்டியிட விரும்பல, ஏன்னா பணம் செலவு செய்யணும், பணம் செலவு செஞ்சு தோத்துட்டா அதன் பிறகு வந்து ஏகப்பட்ட ஒரு இது. அண்ட் ஆல்சோ இவ்வளவு நாள் கட்டி காத்த பேர் வந்து அவங்க வந்து தக்க வச்சுக்க விரும்புறாங்க. இப்ப நிக்காம போயிட்டா என்ன சொல்லிக்கலாம், நான் நிக்கலப்பா, நான் நிக்கல, நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நின்னு தோத்துட்டா 10 கொடுத்த பில்டப் எல்லாம் வந்து வேஸ்டா போயிடும். சோ அதனால அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா இருக்கு. இந்த ஆன்டி இன்கம்பன்சி, ராகுல் காந்தியுடைய அந்த எமர்ஜென்ஸ், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு பின்னால ஏற்பட்டிருக்கும் ஒரு அரசியல் சூழ்நிலை, அப்புறம் அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள், இது எல்லாமே நிச்சயம் இந்தியா பிளாக்குக்கும் காங்கிரஸ்க்கும் ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்தி பிளாக்ல இந்துக்களின் ஓட்டை கணிசமான அளவு அறுவடை செய்ய போவது இந்தியா பிளாக் தான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பா தோழர், இப்போ பிஜேபி பல அரசியல் திறனாய்வாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் என்னன்னா, 370-400 எல்லாம் தலைகீழ நின்னாலும் பிஜேபிக்கு கிடைக்காது, அது கிடைக்காது அப்படிங்கிறது அவர்களுக்கே நன்றாக தெரியும். அதனாலதான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யறாங்க, அமலாக்கத்துறையை வச்சு ரைடு விடுறாங்க, இவ்வளவு நெருக்கடிகளை எதிர்கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் எல்லாம் முடக்கிறாங்க, வேற வழி இல்லாம பதட்டத்துலதான் இதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதிகபட்சமாக NDA சேர்ந்தே 210 தான் அவங்களால நெருங்க முடியும், அந்த ஹாஃப் ஏ மார்ஜினை கூட நெருங்க வாய்ப்பு இல்லை. இந்தியா கூட்டணிக்கு தான் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. எதை அடிப்படையா சொல்றாங்கன்னா, 303 இடங்களை பாஜக வெற்றி பெறுது, இதுல கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட இடங்கள்ல 10,000 குறைவான வாக்குகள் பெற்றுதான் MPக்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே இன்னைக்கு கூட்டணியா, இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இருக்கிறப்ப அது இந்த பக்கம் கன்சாலிடேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது போக மிகப்பெரிய அளவுல இளைஞர்களுடைய வாக்குகள் இன்னைக்கு இந்தியா கூட்டணி பக்கம் சாஞ்சிருக்கு
அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? தோழர், ஒரு சின்ன ஈக்குவேஷன் நீங்க கேட்ட கேள்விக்குதால என்ன சொல்றேன். இப்போ உத்தரப்பிரதேசில் சென்ற முறை பிஜேபிக்கும் சமாஜ்வாடி பார்ட்டிக்கும் உள்ள வாக்கு வங்கி, அது காங்கிரஸ்க்கும் இவங்க வாக்கு வங்கியை வந்து நீங்க கன்சல்டேட் பண்ணா காங்கிரஸையும் சமாஜ்வாடி பார்ட்டியும் சேர்த்தீங்கன்னா பிஜேபி தோத்தும். பல இடங்களா தோல்வி, அது அது நடக்கல. அவங்க தனித்தனியா, இப்போ பிஜேபியோட வெற்றியே இதுதான், அவங்களுடைய எதிரிகள் அவங்களுடைய எதிர்கட்சிகள் தனித்தனியாக வந்து போட்டிடுறாங்க, அவன் ஓட்டு பர்சன்டேஜ் அவன் வாங்கிட்டு போயிடுறான். ஸோ தனிப்பெரும் கட்சின்னா அதுல பிஜேபி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியாவில ஒரு தனிப்பெரும் கட்சியா அதிக வாக்காளர்களை பெற்றிருக்கும் கட்சினா அது பிஜேபி தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. காரணம், எந்த ஒரு இயக்கமும் இப்போ காங்கிரஸ் வந்து நேத்து தொடக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. அது வந்து 1885 WC பானர்ஜி, உமேஷ் சந்திரா பானர்ஜி அவங்க வந்து தொடங்கி வைத்த ஒரு கட்சி. அது பல ஏற்ற இறக்கங்களா பார்த்துட்டு வந்திருக்கு. கண்டிப்பா ஒரு ஹிஸ்டாரிக்கல் இந்தியாவுக்கே வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இது எல்லா கட்சிக்கும் இயல்பு, ஒரு சுணக்கம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சுணக்கம் தானே தவிர காங்கிரஸ் வந்து இல்லாமல் போய்விடவில்லை. மக்களுக்கு வந்து சரி, காங்கிரஸ் கிட்டே நம்ம இத்தனை வருஷம் ஆட்சி கொடுத்துட்டோம், வேற மாற்று கட்சிகளுக்கு கொடுக்கலான்னு கொடுத்து பாக்குறாங்க. கொடுக்கும்போது அடுத்த முறை வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் ஒரு கேட்கும் போது மக்கள் வந்து கொடுக்குறாங்க. பட் இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன்னா சிலிண்டர் விலையாக இருக்கட்டும், பெட்ரோல் விலையாக இருக்கட்டும், வாழ்வாதார சிக்கல்களாக இருக்கட்டும், இவர்கள் வந்து கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கும் சலுகைகளாகட்டும், இப்ப எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயமே எடுத்துக்கோங்க, இதெல்லாம் மக்களுக்கு நீங்க அப்பட்டமா தெரிஞ்சு போயிருக்கல. இவர்கள் மக்களுக்கானவர்களானா கிடையாது, இவர்கள் கார்பரேட்டுகளுக்கானவர்கள். அதனால மக்கள் அதை புரிஞ்சிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன், இந்த கூட்டணி தான் வந்து இங்க வந்து ஹீரோவே, அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கூட்டணி தான் ஹீரோ, அந்த கூட்டணி தான் இவங்களை வந்து வின்னிங் மார்ஜின் வந்து கொண்டு சேர்க்கப்படும். நம்ம நேரத்தையே நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ அட் த மொமெண்ட் பிஜேபிக்கு வந்து 295 எம்பிஸ் தான் இருக்காங்க அட் த மொமெண்ட். ஆமா, இப்போ நீங்க 10 ஆன்டி இன்கம்பன்சில இந்த 295 தக்க வச்சுக்க முடியுமானா? நிச்சயமாக முடியவே முடியாது. அது இன்னும் குறையத்தான் டைப்பு. நீங்க 210 சொன்னீங்க, நான் ஆரம்பத்துலேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த தேர்தல் இது ஸ்டார்ட் ஆனதுலயே சொல்லிட்டு இருக்கேன், 200 குறைவான இடத்தில் தான் பிஜேபியால் வந்து வெற்றிகளை பெற முடியும். காரணம், மக்கள் கிட்ட நீங்க எதை சொல்லி ஓட்டு கேட்கறீங்கிறதா மேட்ரு. மோடி பிரைம் மினிஸ்டரா இல்லையாங்கிறத வந்து முதல் முறை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. மோடி தான் பிரைம் மினிஸ்டர்ங்கிறது 2014 அவரை நம்பினாங்க. ரெண்டாவது முறையும் வந்து அவருடைய நிர்வாகத்துக்கு இன்னும் ஒரு 5 டைம் கொடுக்கலாம் நம்பினாங்க. 10 கொடுத்து அவரோட நிர்வாக தோல்வியிலையும் மக்கள் பார்த்துட்டாங்க, அதை வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க. வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையிலயும் வந்து அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. அதனால மறுபடியும் இன்னொரு கூட மக்கள் அந்த தப்ப செய்ய மாட்டாங்க. சோ மக்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளிப்படையா பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக கோடி மீடியாவை வச்சுட்டு இவர்களுக்கு ஏதோ மக்கள் ஆதரவு இருப்பது போலவும், இவர்களுக்கு மக்கள் ஏதோ 400 கொடுப்பது போலவும் ஒரு மாய தோற்றத்தை வந்து உருவாக்குறாங்க. அதனால கண்டிப்பா இங்க கூட்டணி தான் ஹீரோ. அந்த கூட்டணி, அந்த இந்தியா பிளாக்ங்கிற அந்த கூட்டணி தான் இவங்களுக்கு வெற்றியை வந்து பெற்றுக் கொடுக்கும் என்பதில் நான் ரொம்ப உறுதியா நம்புறதோட. நிச்சயமா தோழர், தொடர்ந்து பேசலாம். நன்றி தோழர். நன்றி நன்றி நன்றி. இந்தாங்க சார் உங்க 4000 எண்ணி 6 லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலம்புதோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.